வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஹை. பேக்ரவுண்ட் டிஃபரெண்டா இருக்குல்ல, அக்கா வீட்டுல இருக்கிற நானு. பொங்கல் வரப்போது சோ கிச்சன் வந்து டீப் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வேலையை ஆரம்பிச்சாக்கா மொத்தமா முடிச்சிடலாம். ஒரே நாள் ஆரம்பிச்சோம்னா முடியாது நம்மளால, ஏன்னா வீட்டுல மத்த வேலையெல்லாம் இருக்குல்ல. சோ நீங்களும் பொங்கலுக்கு வீடு கிளீனிங் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. முக்கியமா கிச்சன்ல எல்லா கேபினட்ஸையும் எல்லா பாத்திரத்தையும் வெளில எடுத்துச்சு நம்ம கிளீன் பண்ணுவோம் இல்லையா. சோ கொஞ்சம் கொஞ்சமா நான் கிளீன் பண்ணலாம்னு இருக்கேன். என் கூடவே சேர்ந்து நீங்களும் பொங்கலுக்கு கிச்சன் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல மட்டன் பிரியாணி, ரைத்தா அண்ட் சிக்கன் கிரேவி லெக் பீஸ் பாருங்க செஞ்சு வச்சிருக்கேன். இங்க கொஞ்சோண்டு யார் சாப்பிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி தான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த புது பிரியாணி பாட்டில தான் நான் வந்து பிரியாணி வந்து செஞ்சேன். இந்த பாட் என்ன பாட் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா விரதம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும். அப்புறம் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் மீன்னா ரொம்ப பிரியமா சாப்பிடுவாருன்னு தெரியும். எங்க மாமியார் வீட்ல இருந்து வந்தாங்க, நண்டுலாம் வாங்கினா நண்டுலாம் கிளறி சேர்த்துக்கு வாயா அகலமா ஒரு பாத்திரம் வேணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இதை பத்தி இப்படி ஒரு குட்டி ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், தக்கன் பாத்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த ரெசிபி எப்படி செஞ்சேன் அப்படின்றதையும் பாத்துடலாம். அதுக்கடுத்தது நான் கிச்சன் வந்து கிளீன் பண்றது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். வாங்க பாக்கலாம். இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான் பாக்க போறோம். சூப்பரான கிச்சனுக்கு தேவையான ஸ்டீல் பாத்திரங்கள் பாக்க போறோம். ஸ்டீல் பாத்திரங்கள் ஏன் நான் அப்பப்ப சின்னதா அப்டேட் பண்ற, குட்டி குட்டி பொருள் வாங்குற அப்படின்றத லாஸ்ட் விளாக்ல தான் தெளிவா சொல்லியிருந்தேன். யாருக்காவது கேள்விகள் இருந்ததுன்னா லாஸ்ட் விளாக்ல பாருங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷலா நான் வந்து அதுக்காக பதில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோல. அண்ட் கடந்த சில விளாக்ல வந்து அக்கா நான் ஏதோ ஒரு உள்ள இன்டீரியர்ல டவுனுக்கும் உள்ள நான் அந்த கிராமத்துல இருந்து ஏதோ ஒரு கிராமம் சொல்லியிருந்தாங்க, அங்கிருந்து நான் வந்து கமெண்ட் பண்றேன். இது வரைக்கும் நான் குக்கரே யூஸ் பண்ணதில்ல. என்ன குக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுல வந்து ரெண்டு பிராண்ட், இண்டஸ் வேலி பிராண்டும் இன்னொரு பிராண்டும் நான் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் அன்பாக்சிங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்களுக்காகவே நான் வந்து குக்கர் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன், ரிவ்யூவும் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்பெஷல் நம்ம கேசி ஃபேமிலியருக்காக குக்கர் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ வந்துச்சு, நான் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். இப்போ உள்ள இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து நான் வெளில வச்சிடுறேன். என்னென்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்த நியூ இயர்க்கு வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். நியூ இயர்ல கிச்சனுக்கான இது டர்போ குக் ட்ரை பிளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கிங் பாட்டு. இது வரைக்கும் நான் வாங்கின பாத்திரத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்திரம்னு சொல்லலாம். இந்த மாதிரி கிளாஸ் லிட்டோட வருது, செம்ம ஹெவியா இருக்கு. எப்பவுமே பாட்டம் மட்டும் ஹெவியா இருக்கும், இது மொத்தமே அந்த பாத்திரமே ஹெவியா இருக்கு. ஹேண்டில்ஸும் சூப்பரா இருந்தது. வெளியிலயும் மேட் பினிஷு, உள்ளதையும் மேட் பினிஷு. அது சுத்தியும் நல்லா உங்களுக்கு கனமா இருக்கு, அடியிலும் நல்லா கனமா இருக்கிறதுனால பிரியாணி எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இவ்வளோ ஹெவியான இந்த லாங்கான பிரியாணி பாட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நீங்க எல்லா விதமான சமையல் செய்யறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குக்கர். இதே மாதிரி ஒரு குக்கர் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரெகுலரா யூஸ் பண்றேன். முக்கியமா மார்னிங்ல டக்கு புக்கு டக்கு புக்குன்னு சமைக்கணும், கம்மியான அளவு சமைக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கக்கூடிய குக்கர்னு சொல்லலாம். மேல மூடி வந்து பாத்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும். இந்த குக்கர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளயும் கிளாசி பினிஷ், வெளியிலயும் கிளாசி பினிஷ்ல இருக்கும். ட்ரை பிளே இண்டக்ஷன் பாட்டமும் இருக்கு, சோ இண்டக்ஷன்லயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வண்டர்ஃபுல்லான நல்லா வாய அகலமான பெரிய கடாய், வெள்ள வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சு. அண்ட் மூடியுமே சூப்பரா இருந்தது, ஹேண்டில்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. வெள்ள கிளாசி பினிஷ், உள்ள மேட் பினிஷ்ல அந்த மூடி அண்ட் கடாய் இருந்தது. ஸ்டீம் ரிலீஸ் ஆறதுக்கு இந்த மாதிரி மூணு ஹோல்ஸ்மே மூடியில கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து 4.5 liters. ஆல்ரெடி நம்ம கிட்ட 2 liters இது குட்டி இருக்கு, கொஞ்சமா குழம்பு வைக்கலாம், அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நிறைய சமைக்கும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்லாம் நீங்க 12% டிஸ்கவுண்ட்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான லிங்க் கூப்பன் கோட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல வந்து நான்வெஜ் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா சிக்கன் மட்டன் வந்து எடுத்துருக்காங்க. நேரக்கு அக்கா வீட்டு அழுக்கு பண்றதுக்கு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல பிரியாணி செய்ய போறோம், நான்வெஜ்ல அதுவும் மட்டன் பிரியாணி நீங்க செய்ய போறோம், சிக்கன் வந்து வறுவல் வந்து செய்ய போறோம். சோ வாங்க பாத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டனை வந்து வேக போட்டுக்கலாம். நான் இப்ப புதுசா காமிச்ச குக்கர்ல தான் நம்ம செய்ய போறோம். 1/2 kilo ரைஸ் போட போறேன் பாஸ்மதி அரிசி, 3/4 kilo மட்டன் வந்து எடுத்திருக்கேன். 1/2 kilo பாஸ்மதி அரிசிக்கு 1 kilo போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம வந்து சிக்கனும் செய்ய போறோம்ன்றதுனால வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பிட மாட்டாங்க எல்லாரும் அப்படின்ட்டு 3/4 kilo மட்டன், 1/2 kilo ரைஸ். 1 cup 1.5 cup தண்ணி நான் வந்து 2.5 cup அளவுக்கு எடுத்திருக்கேன். வீட்டுல ஒரு டம்ளர்ல 3/3 cup தண்ணி வந்து தேவைப்படும். 2.5 நான் வந்து 3 வந்து இன்னைக்கு ஊத்தி இருக்கிறேன். 3/4 வந்து நம்ம பிரியாணி செய்யும் போது பாத்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி, கிட்டத்தட்ட நான் 3 cup அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன். இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் போட்டுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டு 4-5 whistle விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் தம் வேற நம்ம போடுவோம், அதுக்கேற்ற மாதிரி மட்டனுடைய தன்மை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 90% இருக்கும் தாராளமா வேக வச்சு நீங்க எடுத்துக்கலாம். அது வேகட்டும், அதுக்குள்ள இங்க அந்த புது கடாய் நான் பெருசா வாயா ஹலமா வாங்கியிருந்தேன், அந்த கடாயை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நிறைய எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் அனைஸ் போட்டுட்டு பச்சை மிளகா பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நல்லா 3 பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன்.
அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா சுருள சுருள வதக்கிடலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போய் வந்ததுக்கு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இப்போ ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு கடகடன் நான் நல்லா இதை சுருள சுருள வதக்கிடுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும், ஆனால் தீயாம வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தக்காளி, நல்லா 4 பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஸ்மாஷ் ஆகி சுருள சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னொரு பக்கம் பிரியாணிக்கு நம்ம வந்து பிரியாணி பாட் நான் போட்டுறேன். ஸோ அதில் வந்து அந்த பக்கம் பிரியாணி செஞ்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை ஆட் பண்ணி நல்லா 2-3 வதக்க வதக்கிடுறேன். நான் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நல்லா வதக்கிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலாலாம் உள்ள அப்சர்ப் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு பச்சை வாசனைலாம் போய் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு 2-3 வதக்கு வதக்கி இறக்கிட வேண்டியதான். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும், நைட்டும் அவங்களுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்றவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க. 2 லெக் பீஸும் இருந்துச்சு, ராகேஷ் 1 லெக் பீஸ், ஜி 1 லெக் பீஸ்னு சாப்பிடுவாங்க. அங்கே கிரேவி தயாராகிடுச்சு. இங்கே பிரியாணி பாட்டில் நெய்யும் எண்ணெயும் சம அளவு நான் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஸ்டார் அனைஸ்லாம் போட்டு தாளிச்சுட்டு 2 பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள வதங்கிடணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே மட்டன் வெந்திருந்தது இல்லையா, அதை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. மட்டன் அச்சே சூப்பர்னு தான் சொல்லுவீங்க, சிக்கன் மட்டன் சூப்பர்னு தான் சொல்லுவீங்க. சிக்கன் மட்டன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும். இங்கே வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா சுருள சுருள வதக்கிட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் அதை விட 1.5 பங்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க, பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கடகடன்னு தீயறதுக்குள்ள நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். பெங்களூர் தக்காளி புளிப்பு அதிகமாக இருக்காது, கொஞ்சம் கூடுதலாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன், கலர் நல்லா கிடைக்கும். மட்டன் பிரியாணி வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சுருள சுருள வதங்கி வரதுக்காக இப்பவே தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு கொத்தமல்லி புதினா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா சுருள சுருள வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிரை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா சுருள சுருள வதங்கி இருக்கணும் எல்லா பொருளும் சேர்ந்து. அடுத்தது வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா மட்டன், அது வந்து தண்ணி இல்லாம அந்த சூப் இல்லாம வெறும் மட்டன் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த மசாலா எல்லாம் அப்சர்ப் ஆகிற வரைக்கும் 2-3 வதக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சூப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நான் வந்து 3 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருந்தேன், மட்டன்ல இருந்தே நிறைய தண்ணி விட்டுருந்தது. ஸோ கரெக்டாக அளந்து நான் ஊற்றிட்டு பாஸ்மதி ரைஸும் போட்டு உப்புலாம் செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு சம அளவுக்கு வந்த உடனே லைட்டாக தான் தண்ணி இருக்கணும், அப்படி வந்ததுக்கு அப்புறம் மீதம் வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி புதினாலாம் போட்டுட்டு 1 லெமன் ஜூஸை வந்து நம்ம மேலாப்பில் போட்டுட்டு நெய்யும் 1 ஸ்பூன் போட்டுட்டு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அந்த கிளாஸ் லிட்டை போட்டு மூடிடுறேன். அதில் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் அலுமினியம் ஃபாயில் வந்து யூஸ் பண்ணுறேன், நல்ல ஒரு தம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. வாழை இருந்துச்சுன்னா நீங்க வாழை கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பர்னர்ல ஃபுல் சிம்ல வச்சு இந்த பாட்டை தூக்கி வச்சிருங்க, கரெக்டா 15-20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. திடீர்னு கப கப கபன்னு மழை வந்துருச்சு, நாங்க கேமரா ஆன் பண்றோம் மழை நின்னு போச்சு, உங்களுக்கு எல்லாம் நான் கண்ணுல காட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனா பாயலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்து 20 மினிட்ஸ் நம்ம விட்டுற போறோம், ஃபுல் சிம்ல இருக்காங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் மினிமமா அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா அந்த உதிரி உதிரியா குச்சி குச்சியா கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த டைம் இருக்கு, நான் போய் கையை நல்லா ஒரு 2-3 வாட்டி சாமந்திகள் சோப்பு ஹேண்ட் வாஷ் அது இதுன்னு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸ்பூன்ல தான் நான் சாப்பிட போறேன், வெஜிடேரியன், எனக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காங்க. இவங்களுக்குலாம் நான் சமைச்சு தரனால எனக்கு வந்து அவங்க எனக்கு வந்து ஹைதராபாதி வெஜ் பிரியாணி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருந்தாங்க ஒரு ஹோட்டல்ல, ரைத்தா வந்து கொடுத்திருந்தாங்க, அடுத்தது குலாப் ஜாமுன் கூட வந்திருந்துச்சு. அதை நான் பிளேட்ல உங்களுக்கு பரிமாறி எப்படி இருக்குன்னு காட்டுறேன், பிகாஸ் அது வந்து ஹைதராபாதி லேயர் பிரியாணி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். மத்த எந்த ஹோட்டல்லையுமே பிரியாணி பிரியாணி ஃபீல்லே இருக்காது, இது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இதெல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணது தான். இதில் 1/2 பிரியாணி தான் என்னால் சாப்பிட முடியும், மீதி 1/2 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு மட்டும் இதுதான் லஞ்சு. 20 மினிட்ஸ்
மினிட்ஸ் ஆகி ஆஃப் பண்ணிட்டேன் பிரியாணியை. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நான் ரெஸ்டிங் டைம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருந்தது ஃப்ளேவர். அந்த மூடியை திறந்த உடனே எல்லாம் ஆவி பறக்க பறக்க கமகமான அந்த மட்டன் பிரியாணி ஸ்மெல். உமை காட், ரொம்ப மாசம் ஆயிடுச்சு மட்டன் பிரியாணியை வீட்டில் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு எல்லாருமே மிஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் நான் பரிமாறினதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. மட்டனும் பர்ஃபெக்டாக வெந்திருந்தது, ரைஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன் இந்த பாட் மேலே, ஆனால் பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த பாட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே நான் சின்னது ரிவ்யூ பண்ணல, சேம் அதே தான். வறுவல் இல்லைன்னா திக்கான கிரேவி செய்யும்போது அடியில் வந்து கபகபன் கொஞ்சம் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப தக்கையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இது வந்து தீப்பிடிக்க தான் செய்யுது. ஸோ சுருளை சுருளை வறுத்து செய்யறது, வறுவல் செய்யறது, அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி திக்கு கிரேவி மாதிரிலாம் செய்யறதெல்லாம் இதில் செய்ய முடியாது. குழம்பு மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் தாராளமாக செய்யலாம். மீன் குழம்பு, நண்டு குழம்பு, நிறைய பேருக்கு உருண்டை குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கடாய். நல்லா வாயகலமா சூப்பராக இருக்கு. அடுத்து இந்த பிரியாணி பாட், நான் ஃபர்ஸ்ட் சந்தேகம் லைட்டாக இருந்தது என்னன்னா, ஸ்டீப்பாக இருக்கே, அடியில் சீக்கிரம் குழஞ்சிரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் வெந்திருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நான். அப்படி இல்லை, நான் எடுத்து கிளறிட்டு இப்படி கவுத்தும் போட்டு பார்த்தேன் நான், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதுவும் மட்டன் வேற, சிக்கன் கிடையாது, சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே நான் பரிமாறி இருக்கேன், நல்லா சூப்பரா இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, சூப்பரா வெந்து வந்திருக்கு. சிக்கன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி சிக்கனை கொஞ்சம் கிரேவியோட அள்ளி இப்படி வச்சு, கொஞ்சம் மட்டன் பீஸையும் எடுத்து இப்படி வச்சு இப்படி அள்ளி சாப்பிட வேண்டியதுதான். நான் சாப்பிட முடியாது, சாப்பிட்டு காட்ட முடியாது. சோ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்ல முடியாது இல்லையா. ஜீட்ட கொடுப்போம், சிக்கனும் வச்சிருக்கேன், மட்டனும் வச்சிருக்கேன். வாங்கி இந்த குக்கர் தாராளமா நீங்க வாங்கலாம். இல்ல ஏற்கனவே ஒண்ணு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அதிகமான லெட்டர், இது கொஞ்சம் கம்மியான லெட்டர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், மதியானமே பாத்திரம் எல்லாம் கழுவிட்டாங்க ஹெல்ப்புக்கு வர அக்கா. நான் வந்ததுக்கு அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். அங்கதான் சமைச்சோம் அண்ட் சாப்பிட்டாங்க எல்லாரும். நான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டதுனால கிச்சன் வந்து எதுவும் பத்துலாம் ஆகல. அப்படியே ஓரளவுக்கு நல்லாவே கிளீனா மதியானம் கிளீன் பண்ணதோட இருக்கு. அந்த சைடு ஆப்போசிட்ல கவுண்டர் டாப்பும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளீனாக தான் இருக்கு. நான் இங்கேயும் நல்லா ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி சொல்யூஷன் எல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சாச்சு, இங்கேயும் தொடச்சாச்சு, இங்கேயும் கவுண்டர் டாப் தொடச்சாச்சு. ஒரே மாதிரி கிச்சன் இருக்கிறது கொஞ்சம் போரிங்காக இருக்கு. அப்பப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும், பொங்கலுக்காக கொஞ்சம் மூளை மாத்தலாம் அப்படின்ட்டு இந்த அவனை வந்து அந்த பக்கம் வச்சிடலான் இருக்கேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் என்னங்க, எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தோடய வீட்டை நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மாதிரி வீட்டை கிளீன் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு மூட் இருக்கணும். அது மற்றவங்கலாம் சாப்பிட்டு திருப்தியா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, காரம் உப்பு எல்லாமே திரும்பி திரும்பி கேட்கறேன் நான், திரும்பி திரும்பி நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சந்தோஷம் குஷி வந்து எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. இழுத்து போட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு இருந்தேன். விட்டக மொத்த கிச்சனையும் நான் கிளீன் பண்ணியிருப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு. சந்தோஷமா இருந்தது எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்ததுல. ஸோ அந்த சந்தோஷத்துலேயே கடை கடை நான் வந்து இன்னைக்கு கிளீனிங் வேலைலாம் பாத்துருந்தேன். தோச்சு வச்சிருந்த துணியெல்லாம் வேற இடையில இருந்தது, அதெல்லாம் காய வச்சிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் காஞ்சிருச்சு, அதெல்லாம் வேற மடிச்சு வைக்கிற வேலை இருந்தது. ஷெர்வன் மறுநாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சாச்சான்னு செக் பண்ற வேலை எல்லாம் வேற இருக்கு. சோ அதனால இந்த கவுண்டர் டாப் கிளீனிங்கோட விட்டுறலாம். நான் இதை மாத்திரம் நான் பண்ணிட்டேன். இந்த பக்கம் குட்டி கவுண்டர் டாப்ல கெட்டில், புதுசா வாங்கின அந்த மிக்சி, அடுத்தது நியூட்ரி மிக்சரும் அங்க வச்சுட்டேன், அப்புறம் அவன் வச்சிட்டேன். சோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த சைட்லயே வச்சாச்சு. ஸ்பூன் செட்டும் அங்க இருக்குது. கிச்சன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ரெண்டு சைடு இருக்கக்கூடிய இந்த எல் கவுண்டர் டாப், அந்த சைடில் இருக்க ஒரு கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த டைல்ஸ் கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளீன் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மிக்சியிலலாம் க்ளீன் பண்ணும்போது பட்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக வந்துடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த சைட் கேபினெட் மட்டும் ஒரு நாள் பிளான் பண்ணணும், அப்புறம் அந்த அப்பர் கேபினெட் ஒரு நாள் பிளான் பண்ணணும். அடியில் இருக்கிறதுலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வந்து பிளான் பண்ணி பண்ணலான்னு இருக்கேன். அது பண்ணும்பொழுதும் நான் வந்து விளாக் எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோலலாம் ஷேர் பண்ணவா, உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குமா இல்லையான்றது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்ல மறக்காதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு தெரியாமல் டெய்லி பண்ணாக்க நமக்கு உடம்புக்கு அலுப்பும் தெரியாது. அண்ட் பொங்கலுக்குள்ளே இந்த 1 வீக்கில் நம்ம வந்து வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடலாம். அதுக்கு அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தொடைக்கிறது,
வீடெல்லாம் உடனே ஏதாவது இருக்குன்னா அடிக்கிறது, வீட்டெல்லாம் கிளீன் பண்றது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். பொங்கலுக்குள்ள வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளீன் ஆயிடும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து லட்சமைக்கு நன்றிகள். இன்னைக்கு யூஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், செக் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர், டாடா, பாய்.